தந்தை மகன்துய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் இந்நேரமும் நேரமும் ஆராதனையும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்துதியின் தோத்திர தோசம் நமஸ்காரம் நமஸ்காரம் உண்டாக உண்டாக கடவுது. கடவுது. சரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய தலைவா. சரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருவாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருவாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தோ இன்றைய திருப்பலியானது பின் வருகின்ற கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. மரி ஜோசப் அர்மான், ஃபிர்மேன் பால் ஆண்மலை பாட்டிற்காகவும், ரோசியா டோம்னிக் உடல் நலனுக்காகவும், ஆல்பர்ட் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், அலெக்சிஸ் குடும்பம் சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், டோம்னிக் பெர்சி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நல்ல வரன் அமையும்படியாகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்து ராஜ், அருள் ஆரோக்கியதாசருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சேஞ்ச் நிறுவன வளர்ச்சிக்காகவும், இந்நாளிலே அருள் தந்தை ஜெயந்த்ராயன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடம்புல நலனுக்காகவும் நேற்றைய தினத்திலே நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த, நம்முடைய பேராலை பங்கை சார்ந்த அருள் தந்தை ரேமோ அம்புரோஸ் அவர்கள் ஆந்திர மாநிலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நேற்று காலை நன்மரணம் அடைந்தார். எனவே அவருடைய ஆண்மலை பாற்றியாக சிறப்பாக நாம் செபிப்போம். அவருடைய அடக்கமானது நாளை காலை இருக்கின்றது, எனவே அவருக்காக சிறப்பாக செபிப்போம். மேலும் லப்போர்த் வீதியில் வாழக்கூடிய மக்களுடைய நலனுக்காகவும், லூர்து தொலைக்காட்சி வாயிலாக திருப்பலியிலே பங்கெடுத்து செபிக்கிற நம்பிக்கையாளருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவனிடத்திலே சிறப்பாக கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்கிறேன். சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உன் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்று அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள். அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்தது அன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயும் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவனுக்கு பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றவரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர். பல்லவி.
இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகப்புகள். பிரியசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதுமாக எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது, எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது, கொரோனா இந்த ஒரு வார்த்தையை சுற்றித்தான் முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்று முழு உலகமும் அதை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது, இதற்கு என்ன மருந்தினை கண்டுபிடிப்பது, எப்படி ஆராய்ச்சி செய்வது, இது மக்களுக்கு எப்படி பலனளிக்கும் என்று எல்லா நாடுகளும் மிக உன்னிப்பாக, மிகவும் கவனமாக இதற்கான மருந்துகளை தயாரிப்பதில் முழு முயற்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும், எப்படி இந்த நோய் தொற்றினை பரவாமல் தடுக்க முடியும் என்று மக்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை, முகக்கவசம் அணிதல் அல்லது சமூக இடைவெளியை கடைபிடித்தல் என்று ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும், இந்த நோயை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று ஏராளமான முயற்சிகள், எண்ணிலடங்காத முயற்சிகள், உலகம் முழுவதுமே இதை சுற்றித்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் இந்த நோயை அகற்றுவதற்கு, இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு மனிதன் எத்தனையோ முயற்சிகளை செய்தாலுமே கூட,
கடவுளுடைய துணையோடு இந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்று மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை என்றால், நான் அறிவியலிலே பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறேன், பல உச்சத்தை அடைந்திருக்கிறேன், வேற்று கிரகங்களிலெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களே இல்லை, எனவே எனக்கு கடவுளே தேவையில்லை என்கிற ஒரு மனநிலை. மனிதனுக்கு கடவுளே தேவையில்லை என்றாலும் கூட, இல்லை என்றாலும் கூட அவனால் அனைத்தையும் சாதித்து விட முடியும், அவனால் எதையும் செய்துவிட முடியும் என்கிற ஒரு மனநிலையிலே மனிதன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடானது நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நாம் முயற்சிகள் செய்தாலும் கூட அந்த முயற்சிகளை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சிகளை செய்கிற போதுதான் பலன் இருக்குமே தவிர, கடவுளை விலக்கிவிட்டு கடவுளை புறந்தள்ளிவிட்டு நாம் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்தாலும் அதிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி இல்லை என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு நினைவுபடுத்துகிறது. பதிலுரை பாடல வாசிக்க கேட்டோம், இஸ்ராயலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மற்ற மனிதர்கள் மீது அல்ல, மற்ற சிலைகள் மீது அல்ல, மற்ற வேற்று தெய்வங்கள் மீது அல்ல, மாறாக இஸ்ராயலரே நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த முதல் வாசகத்திலே ஒசையை இறைவாக்கிற சொல்கின்றார், எப்படி இஸ்ராயல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த எகிப்தினுடைய அடிமை தலையிலிருந்து மீட்டு கொண்டு தங்களை பெரிய இனமாக பலுகி பெருக செய்த அந்த யாவே இறைவனை மறந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். பொய் தெய்வங்களை, பாகாலையும் வெள்ளியால் பொன்னால் செய்யப்பட்ட காளைகளையும் வணங்குகிற போது, அப்போது ஆண்டவர் தேவையில்லை என்று அவர்கள் விலக்கிவிட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், அவர்களுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக மாறும் என்று பார்க்கிற போது, இதோ அவர்கள் விதைகளை விதைப்பார்கள், காற்றை விதைப்பார்கள், ஆனால் புயலை அவர்கள் அறுவடை செய்வார்கள், வளர்ந்து வருகின்ற பயிரானது முற்றுவது கிடையாது, கோதுமை நன்றாக விளைவது கிடையாது, அப்படியே அந்த கோதுமை வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுத்தாலும் அது அவருடைய களஞ்சியத்திற்கு வந்து சேருவது கிடையாது, எதிரிகள் அதனை உண்டுவிட்டு செல்கிறார்கள், எதிரிகள் அதனை கொள்ளையடித்து பாழாக்குகிறார்கள். எனவே கடவுளை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் ஏறெடுத்த அனைத்து முயற்சிகளுமே தோல்வியில் தான் சென்றன தவிர, அவருடைய கரங்களில் அதனான பலனை அவர்கள் பார்க்கவில்லை, அன்புக்குரியவில்லை. எனவே நாம் எத்தனை முயற்சிகள் செய்தாலும், எத்தனை ஆராய்ச்சிகள் செய்தாலும் இந்த நோயானது எப்படி நீங்கும் என்றால், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைய முதல் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒரு மனிதன், பேச்சிழந்த ஒரு மனிதன், நோயினால் பாதிக்கப்பட்டு பேயினுடைய அலகையினால், அலகையினுடைய பிடியில் சிக்குண்டு அந்த மனிதனை கொண்டு வருகிற போது ஆண்டவர் அவரை அந்த நோயை தீர்க்கின்றார். அவருடைய நோய் மட்டுமல்ல, அந்த நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றித் திரிந்து ஏராளமான மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் பிணிகளையும் ஆண்டவர் குணப்படுத்துவதை பார்க்கிறோம். இருப்பினும் கூட பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற போது எப்படி அவர் அன்று பல்வேறு விதமான மனிதர்களுக்கு இருந்த எல்லா விதமான கொடிய நோய்களையும் நீக்கி அவர்களை குணப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தினாரோ, அதுபோன்று இன்று இருக்கக்கூடிய இந்த உலகை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நோயையும் கொரோனா நோயையும் ஆண்டவர் குணப்படுத்தக்கூடிய நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். அதற்கு நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், இன்றைய பதிலுரை பாடல், இஸ்ராயலரே ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எனவே எல்லா விதமான முயற்சிகளை செய்தாலுமே கூட, முகக்கவசம் அணிந்தாலும் கூட, சமூக இடைவெளி கடைபிடித்தாலும் கூட, கையில் கிருமி நாசினியை நாம் பயன்படுத்தினாலும் கூட, இதற்கெல்லாம் கடந்து முதலாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஆண்டவர் இந்த நோயிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆண்டவரை தவிர்த்து, ஆண்டவர் இல்லாத நாம் மேற்கொள்கின்ற எந்த விதமான முயற்சியிலும் நாம் பலனை எதிர்பார்க்க முடியாது, வெற்றியை காண முடியாது. எனவே இந்த நம்பிக்கையோடு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நம்முடைய முயற்சிக்கு பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை முதலாவதாக நாம் வைத்திருப்போம். மற்ற காரியங்களை இரண்டாவதாக வைத்து அனைத்து காரியங்களும் செய்வோம். மக்களை குணப்படுத்தி அதே ஆண்டவர் நம்மையும் இந்த நோயிலிருந்து குணப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கண்ணியோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூய
அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் பணிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் புதிரான வாழ்வே எதிரானதாளே புதிரான வாழ்வே எதிரானதாளே பொலிவாக செய்வாய் ஆண்டவரே உம் மருளோடு அணைப்பாய் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கின்ற இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக, விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து உம்மை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை என்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி அனந்தராயர், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மறித்துறையும் இந்த திருப்பலியின் நினைவு கூர்ந்து செவிக்கின்ற ஆன்மாக்களையும், கொரோனா நோயினால் இறந்த எங்களது சகோதர சகோதரிகளையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எரேமியா புத்தகம் அதிகாரம் 17 இறைவசனம் 5 சொல்லுகிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர், வெறும் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவர் என்று சொல்லியிருக்கிறது. எனவே நாம் மனிதருடைய முயற்சியில் மட்டுமல்லாது இந்த மனித முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கின்ற நம் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்திட நம் ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்துக்க ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தருகின்ற ஆண்டவர் இவரே. இவரால் அன்றி நம்மால் எதையும் செய்ய இயலாது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்பு கூறிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையே இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மானவ
ஓடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ சென்று பாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் மகிழ்வோமே, இனிய நாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமெனியே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமெனியே, தமியோர் திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அச்ச மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அச்ச மாதா. தாயினும் மேலா தாயுமெனியே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமெனியே, தமியோர் திரவியமே. தன்னை மொழியால் உன்னை கொதித்திடனாலும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடனாலும் கவலைகள் நீங்கும் அம்மா. மலவகை பாகும் தெளிவுறத்தேனும் தேவிட்டா உணவாமே. பலவகை பாகும் தெளிவுறத்தேனும் தேவிட்டா உணவாமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அச்ச மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அச்ச மாதா. தாயினும் மேலா தாயுமெனியே, தமிழோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமெனியே, தமிழோர் திரவியமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரம் உண்டாக கடவுது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, ஆமென்.